அடுத்து இது வந்து ஒரு ஆன்லைன் ஸ்டோரில் வந்து நான் ஆர்டர் பண்ணேன். ஆக்சுவலி நான் வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, அதனால் நான் அவங்க பேசலை விரும்பலை. பட் ஓகே, பொருளாக வந்து கொஞ்சம் ஓகே நல்லா தான் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஆக்சுவலி பிக்சரில் நமக்கு காமிக்கும்போது நல்ல ஒரு நல்ல ப்ராடக்டாக காமிக்கிறாங்க, நம்ம கைக்கு வரும்போது அது கொஞ்சம் அவ்வளோவா சரியிருக்க மாட்டாது. இது ரெண்டு பார்த்திங்கன்னா வந்து நம்ம இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இது இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம இந்த மோப்பு அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வந்து டாய்லெட்லேயே வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து நம்ம ஆர்டினரி வாலில் பேஸ் பண்ணவே முடியாது, டைல்ஸ் அந்த மாதிரி தான் பண்ண முடியும். ரெண்டு இது வச்சுக்கலாம் அதில். ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். அண்ட் இப்போ அடுத்து வந்து நம்ம வீட்டில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இப்போ நிறைய மேக்ஸிமம் இருக்குது. அதில் என்ன, நமக்கு அதை டீப் க்ளீனிங் உள்ளே பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு இது இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று வாங்கியிருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் நல்லா டீப்பாக உள்ளே அந்த ஸ்பேஸ்லாம் உள்ளே நல்லா கழுவி விடுறதுக்கு இது. இது வந்து ஆக்சுவலி நம்ம என்ன தான் நம்ம கழுவினாலும் முதல் விஷயம் நம்ம பண்ண வேண்டியது வந்து இதை கழுவி முடித்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் டெட்டால் கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சம் சுடு இது வெயிலில் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையிலே அதான் உண்மையான நல்ல விஷயம். இந்த பாருங்கள் எப்படி இருக்கு, கையெல்லாம் ஓகே. நான் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு திருப்பி ரிவ்யூ சொல்கிறேன். அடுத்து வந்து இதுவும் அதேக்கு தான், உள்ள டீப் க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் இந்த விஷயமும். அப்புறம் ஒரு கொத்தமல்லி பாக்ஸு, இதை நான் ஆக்சுவலி ஓப்பன் பண்ணி நேற்றே ஓப்பன் பண்ணி கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் இதை நான் அவ்வளோ சரியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, இதுவுமே நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். பட் கலர் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளூ சூப்பராக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது. பிளாஸ்டிக் வந்து நல்ல குவாலிட்டி, திக்காக இருக்குது, நல்லாயிருக்கு. அடுத்து இது வந்து சும்மா போட்டிருந்தாங்க டாய்லெட் லிஃப்டர்னு சொல்லிட்டு, இது வந்து அதோட இது கொடுத்துருக்காங்க. எனக்கு இது எப்படி அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. இது என்னமோ எப்படி ஒட்டணும், இது பிரிச்சுட்டு ஒட்டணும் போல இருக்குது. இது வந்து எவ்வளோ லாங் ரன்னுக்கு இது வருமா என்ன, அதை பாருங்கள் பிக்சர் பாருங்களேன், உங்களுக்கே புரியும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுவும் உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன். ஆக்சுவலி ரெண்டு நினச்சேன், கடைசியில் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் டாய்லெட் லிஃப்டர்னு போட்டிருக்கு. ஸோ இது எவ்வளோ அளவுக்கு எனக்கு புதுசு புதுசாக ஐட்டம்ஸ் ட்ரை பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். அப்புறம் இது இப்போ உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இது அடுத்த ஒரு ஐட்டம். ஸோ ஆர்டர் போடுதான் ஆனால் எனக்கே மறந்துடும். எஸ் இது ரொம்ப க்யூட்டான குட்டி கிளாஸ் பாட்டில், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் மசாலா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்லை நம்ம ஸ்பைசஸ் தூள் அந்த மாதிரி பவுடர் வந்து எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சா நல்ல அரோமா நல்லாயிருக்கும். ஓகே ஓகே நல்லாயிருக்கு, க்ளோஸ் பண்ண லெட்டும் நல்லாயிருக்கு, செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, செம்ம க்யூட். எனக்கு பாட்டில்ஸ் ரொம்ப பிடிக்கும். இதை மாதிரி ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கேன், இன்னொரு பாட்டிலும் வாங்கியிருக்கேன். பாருங்கள் இதுவும் ஏர்லாக் நல்லாயிருக்கு, மூடி நல்லாயிருக்கு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. ஒரே மாதிரி ஒரு 6 இது அப்படி வச்சா ஒரே சைஸில் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செல்ஃபில் சின்ன சின்ன ஐட்டம் நல்ல ஸ்மெல் போகாமல் இருக்கிறதுக்கு நல்லாயிருக்கு, க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. இதில் யாருன்னா பாட்டில் பெயிண்டிங் பண்ணுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட இதில் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குது. பேக்கிங் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க, பாட்டிலெலாம் சேஃபாக வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட் ஒரு ஐட்டம், இது ஆக்சுவலி நம்ம வந்து பாத்ரூம் கழுவுறதுல நம்ம தனித்தனியாக வச்சுட்ருக்கோம், ஆக்சஸ் பண்ண ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது அந்த டேப் அந்த இதோடய அட்டாச் பண்ணிவிட்டு அந்த அட்டாச்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பாருங்கள் இப்படி டேப்போடு அந்த அட்டாச் பண்ணிவிட்டு இது என்ன அட்டாச் பண்ணி பார்த்தா தான் எனக்குமே புரியும். ஸோ இது இப்படி வச்சுட்டு கீழே அட்டாச் பண்ணிவிட்டு இப்படி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஈஸியாக எல்லாமே வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இதுவும் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் இன்றைக்கி ஷாப்பிங் ஹால் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த தைப்பொங்கல் வந்து எல்லாருக்கும் நல்லா வளம்
செல்வம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் எல்லாம் தந்து எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கணும். காட் பிளெஸ் யூ ஆல், டேக் கேர், பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம், பாய்.